ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாராகியம்மன் மந்திரம். வாராகியம்மனுக்கு பரிகாரம் செய்வது 9 நாட்கள் நவகிரக பரிகாரம் நீங்க செய்யலாம். 9 நாட்கள் தொடர்ந்து 9 தினங்கள்ல நீங்க 9 விளக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். நீங்க செஞ்சு பாருங்க, நல்லதே நடக்கும். நவகிரகங்கள் வந்து வாராகியம்மனுக்கு கட்டுப்படும். உங்களுடைய தோஷங்களையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நீக்க வந்தது. 9 தீபங்கள் தொடர்ந்து 9 நாட்களுக்கு நீங்க ஏற்றுங்க, ஒரே மாதிரி நேரத்தில் ஏற்றுங்க. வாராகியம்மனோட கவசம் மந்திரம் நீங்கள் பழி மூல மந்திரம் நீங்கள் இப்போ சொல்லிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மனோட அருள் நிச்சயம் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விரலி மஞ்சள் பரிகாரம். வாராகியம்மனுக்கு விரலி மஞ்சள் பரிகாரம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். நீங்கள் நினைத்த காரியம் கேட்டது சுபகாரியங்கள் எல்லாமே நடக்கும். சக்தி வாய்ந்த வாராகியம்மனுக்கு 9 தீபங்கள் 9 விரலி மஞ்சள்கள் 9 நாட்கள் தொடர்ந்து ஏற்றுங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. நினைத்த வேலை கிடைக்கும், நினைத்த காரியம் ஜெயம் உண்டாகும், நினைத்த வேண்டுதல்கள் பலிக்கும். நல்ல ஒரு சக்தி வாய்ந்த மந்திரங்கள் வாராகியம்மனோட மூல மந்திரங்கள் படிச்சுருவாங்க. மந்திரமும் கொடுத்துருக்கேன், அந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து ஜபிச்சுருவாங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மூல மந்திரம் வாராகியம்மனோட அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வாராகி அம்மன் பரிகாரம் தான். நம்மளுக்கு எப்பயாவது கஷ்டங்கள் தீராத பிரச்சனைகள் வரும் பொழுது ராம ராம ராமன் சொல்லிக்கிட்டே இருக்கணும். வாராகி அம்மனையும் சொல்லலாம். நீங்கள் ராம ராமன் சொல்லும் பொழுது எல்லா தெய்வங்களும் உடன் வந்து உங்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாங்க. அதனால் சொல்லி பாருங்கள், நல்லதே நடக்கும். இது மகா பெரியவா சொன்னது. செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகி அம்மனோட அருள் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலையும் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ரவி புஷ்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாளைக்கு வந்து சூரிய பகவானுக்கு கோதுமையால் நீங்கள் தீபம் ஏற்றுவது, சூரிய பகவானை வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. நீங்கள் எது கேட்டாலும் கிடைக்கும். நாளைக்கு வந்து கோதுமையை பரப்பி அது மேலே நீங்கள் வந்து அகல் தீபம் சூரியனை பார்த்த மாதிரி ஏற்றுங்க. ஒரு தீபம் ஏற்றினாலும் கோடி தீபம் ஏற்றுவதற்கு சமம். உங்களுடைய பலன்கள் வந்து ரெட்டிப்பு மடங்காக உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு சக்தி வாய்ந்த சூரிய வழிபாடு செய்யுங்க. சூரிய வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. தண்ணி விட்டு அருகம்புல் வைத்து படைத்து சிகப்பு வண்ண மலர்கள் சிகப்பு வண்ண பழங்கள் வைத்து நைவேத்தியமாக சூரிய பகவானுக்கு படைப்பது, சூரிய பகவானுக்கு கோதுமை தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் சூரிய பகவானின் வாராகி அம்மனின் அருள் நிச்சயம் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரம் நீங்கள் சொல்லி தொடர்ந்து நீங்கள் ஜபிச்சுட்டு வாங்க. விளக்கேற்றி பஞ்ச தீபங்கள் ஏற்றி நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரம். நீங்கள் சொல்லி நீங்கள் பலித்தமாகும் பொழுது உங்களை வெல்ல யாராலையும் முடியாது. சக்தி வாய்ந்த வாராகியம்மன் மந்திரம். வாராகியம்மனை போற்றி போற்றின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தையும் நீங்கள் ஜபிச்சுட்டு வாங்க. பஞ்சமி அன்னைக்கு சப்தாக்ஷர மந்திரம் இந்த மந்திரம். ஓம் ககோல்காய நமக அப்படின்னு சொல்லணும். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். வாராகியம்மனோட அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாராகியம்மன் பரிகாரம். நீங்கள் எப்பயுமே பெண்கள் வந்து உப்பு ஜாடியில் வந்து நீங்கள் 2 மிளகு போட்டு எப்பயுமே வைங்க. உப்பு ஜாடியில் மிளகு 2 போட்டு வைக்கிறது, உப்பு ஜாடிக்கு பக்கத்தில் அருகம்புல் வைக்கிறது வீட்டில் இருக்கிற நெகட்டிவிட்டி ஃபுல்லாக தீர்த்துரும். வீட்டில் பிரச்சனைகள் வராது, குடும்ப ஒற்றுமைகள் வரும், நல்ல ஒரு பணப்புழக்கத்தம் இருக்கும், வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீரும், நல்ல ஒரு சுபிச்சத்தை கொண்டு வரும், எதிர்மறை சக்திகளை நீக்கக்கூடியது, நல்ல ஒரு நெகட்டிவ் ஆற்றல் எல்லாத்தையும் போக்கிட்டு நல்ல ஒரு ஆற்றலை கொண்டு வரக்கூடியது இந்த உப்பு ஜாடியில் வந்து மிளகு போட்டு வைப்பது, வசம்பு போட்டு வைப்பது. இது எல்லாமே செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மனோட அருள் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கு தீராத பிரச்சனைகள் இது மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் தொழில் வச்சுருக்கிறவங்க அப்படியா இருந்ததுன்னா நீங்கள் வந்து தொழில் முடிஞ்சு நைட்டு வந்து கற்பூரம் ஏற்றி வச்சுட்டு வர்றது மரபு, அந்த மாதிரி செய்யுங்க. இல்லை ஞாயிற்றுக்கிழமை எலுமிச்சப்பழம் கட் பண்ணி சுற்றி போடுறது, அது வந்து ரொம்ப ரொம்ப சுபிச்சத்தை தரும். அது இல்லாமல் நல்லா படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்க கஷ்டப்படுறவங்க, அது மட்டும் இல்லாமல் நல்ல பிரச்சனைகளில் இருக்கிறவங்க எல்லாருமே எப்பயுமே 2 நாளைக்கு ஒரு தடவை உப்பு சுற்றி போடுறது, உப்பு மிளகா இது சுற்றி போடுறது, அது கூட வந்து நீங்கள் எலுமிச்சைப்பழம் கற்பூரம் வச்சு ஏற்றுறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த பரிகாரம்லாம் எப்பயுமே நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மனோட அருள் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம். உங்களுக்கு தீராத பிரச்சனைகள் இந்த மாதிரி கெட்ட நேரங்கள் 7.5 இந்த மாதிரி இருக்கும் பொழுது, பித்ருதோஷங்கள் இந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் கடல் ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கடல் தண்ணி வீட்டில் எடுத்துகிட்டு வந்து தெளித்து வைக்கிறது, அது மட்டும்
இல்லாமல் கடல் சாணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சுபிச்சமான ஒன்று. எப்பயுமே வந்து மகாலட்சுமி கடாட்சத்தை உருவாக்கும். நல்ல ஒரு தோஷங்களை நீக்க வல்லது, எப்பேற்பட்ட தோஷங்களையும் நீக்க வல்லது இந்த கடல் ஸ்நானம். இது பண்ணி பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மனோட அருள் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக நண்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாராகியம்மன் சக்தி வாய்ந்த பரிகாரம். நீங்கள் வேண்ட வேண்டுதல் அப்படியே நடக்கிறதுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம், ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய சுக்கர ஹோரையில் ஒரு ஸ்டார் போட்டு அந்த ஸ்டாருக்கு நடுவில் உங்களுடைய பேர் எழுதிடணும். அதுக்கப்புறம் ஸ்டாரை சுற்றியிலும் ஸ்டாருக்குள்ளாரையும் ஸ்ரீம் ஸ்ரீம் அப்படின்னு எழுதிடணும். அந்த ஸ்டாருக்குள்ளாரை மட்டும் நீங்கள் வந்து மிளகு மஞ்சள் கலந்து ஒவ்வொரு ஸ்பூன் வச்சுட்டு உங்களுடைய பேரை வச்சுட்டு அதை வைக்கும் பொழுது வாராகியம்மனை மனதார நினச்சிக்கிட்டு உங்களுடைய கோரிக்கைகளை வைத்து நீங்கள் வந்து மஞ்சளும் மிளகும் வைக்கும் போது நீங்கள் வேண்டிக்கணும். கண்டிப்பாக சுக்கரஹோரையில் இந்த இதை செய்யும் பொழுது, இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது கண்டிப்பாக அது நடக்கும். உங்களுடைய வேண்டுதல் வந்து பழிச்சிடும், அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளேயே பழிச்சிடும். சக்தி வாய்ந்த நம்பிக்கையோடு செய்யுங்க. வாராகியம்மன் மேலே நம்பிக்கை வைத்து இந்த ஸ்டாருக்குள்ளார உங்களுடைய பேர் எழுதி மஞ்சள் உப்பு மஞ்சள் மிளகு கலந்து நீங்கள் வைத்து நீங்கள் பண்ணுங்கள். சக்தி வாய்ந்த பரிகாரம் பண்ணி பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மனோட அருள் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக நண்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பஞ்சமி வழிபாடு. பஞ்சமி தேவிக்கு பஞ்சமி அன்னைக்கு அஞ்சு தீபங்கள் ஏற்றுங்க. அது மட்டும் இல்லாமல் நிலைவாசலில் மஞ்சள் தண்ணி நல்ல ஒரு பாத்திரத்தில் மஞ்சள் கலந்து வேப்பந்தலைகள் போட்டு நீங்கள் வைங்க. அதையவே எடுத்து நீங்கள் வாசல் ஃபுல்லாக தெளிங்க. மங்களகரமாக இருக்கும், தீய சக்திகளை ஒழிக்கும், செய்வினை தோஷங்களை நெருங்க விடாது. நல்ல ஒரு சுபிச்சமான நிலை, ஒரு பணவரவை ஏற்படுத்தக்கூடியது. முடிஞ்சதில் கொஞ்சம் பச்சைகள் புறம் போட்டு நீங்கள் வாசல் ஃபுல்லாக தெளிச்சு விடுங்க. எப்பயுமே கூட நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம், நல்ல ஒரு அருள் கடாட்சம் கிடைக்கும். வாராகியம்மனோட அருள் நிச்சயம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக நண்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான வாராகியம்மன் பரிகாரம் தான். வாராகியம்மன் இருக்கிற வீட்டில் நீங்கள் சிலையோ ஃபோட்டோவோ வைத்து நீங்கள் வழிபடுற வீட்டில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சுபிச்ச நிலை உருவாகும். நீங்கள் வாசலில் வந்து எப்பயுமே வாசலுக்கு முன்னாடி வெற்றிலை கொடியும் மணி பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம்லையே, அந்த ரெண்டு கொடியும் வந்து நீங்கள் சேர்த்து ஒரே தொட்டியில் நீங்கள் பெருசாக வளருங்க. நல்ல ஒரு வளர வளர சுபிச்ச நிலை உருவாகும் வீட்டில். எருக்கஞ்செடிகள்லாம் வந்து வீட்டில் வளர்க்காதீங்க, அது நல்லது இல்லை. முட்செடிகள் வந்து நீங்கள் ஓரமாக பின்னாடி வச்சுருங்க. கற்றாழை செடி வந்து வீட்டில் வந்து வளர்க்குறது வந்து வெளியில் பின்புறமாக வச்சுக்கணும், முன்னாடி வைக்கக்கூடாது, அது வந்து இதாகும். அதனால் வெற்றிலை கொடியும் துளசி மணி பிளான்ட் இதையெல்லாம் வந்து வீட்டுக்கு முன்னாடி வச்சு வளருங்க. ரொம்ப ரொம்ப சுபிச்சமான நிலை உருவாகும். பணவரவை அதிகப்படுத்தக்கூடியது. செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மனோட அருள் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேய்பிரை பஞ்சமி அன்றைக்கு வாராகியம்மனுக்கு ஐந்து விதமான விளக்குகள் ஏற்றுங்க. ஐந்து அகல் தீபங்களில் நீங்கள் இழுப்பெண்ணை ஊற்றி வெண்கடுகு போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகார முறையாக இருக்கும், நல்லதே நடக்கும். நல்ல ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் தீப முறைகள் செய்து பாருங்கள். வாராகியம்மனுக்கு சக்கரவள்ளி கிழங்கு பனை வெல்லம் படைப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. கரும்பு சாறு, கரும்பு, பனைவெல்லம், தேன், அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, நிலக்கடலை இது வைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. பூமி தாயவள், பூமி வராகியம்மன் அவள், கலியுகத்து கண்கண்ட நாயகி, பஞ்சமி நாயகிக்கு சப்தகன்னிகளில் ஒருவரான வராகியம்மனுக்கு பஞ்சமி தேவிக்கு நீங்கள் இந்த உணவு பதார்த்தங்கள்லாம் வயிற்று படைங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரமாக இருக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மனோட அருள் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பஞ்சமி திதி. 11ஆம் தேதி பஞ்சமி திதி வருது இல்லையா, தேய்பிரை பஞ்சமி அன்றுக்கு நீங்கள் வாராகியம்மன் சக்தி வாய்ந்த வழிபாடு முறைகள் மேற்கொள்ளுங்க. ஐந்து தீபங்கள் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் கரும்பு, அப்படி இல்லைன்னா கரும்பு சாறு, பனவெல்லம், சக்கரவள்ளி கிழங்கு, மாதுளம் பழங்கள், அதுக்கப்புறம் கருப்பு மொச்சை, இந்த பொருள்கள் கிடைத்ததுன்னா நீங்கள் வாங்கி வைத்து நெய்வேத்தியமாக நீங்கள் வந்து நிவேதனமாக வந்து வாராகியம்மனுக்கு படைங்க. நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும். இந்த மாதுளம் பழம், சக்கரவள்ளி கிழங்கு, கரும்பு வகைகள், தேன், அதுக்கப்புறம் பனைவெல்லம், இந்த கருப்பு மொச்சை இதையெல்லாம் வைத்து படைக்கும் பொழுது வாராகியம்மனுக்கு பிடித்த உணவு பதார்த்தங்கள் இவைகள் இவைகளை வச்சு நீங்கள் படைக்கும் பொழுது வாராகியம்மன் மனமகிழ்ந்து நீங்கள் கேட்டதை எல்லாம் கொடுப்பால். நீங்கள் நினைத்த காரியம் கேட்டது எல்லாமே நடக்கும். சக்தி வாய்ந்த பரிகாரம் செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மனோட அருள் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எதிரி தொல்லைகள், தீய சக்திகள், செய்வினை பாதிப்பிலிருந்து ஒரு விடுபடுவதற்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் வாராகியம்மனுக்கு பாதத்தில் நீங்கள் வந்து எலுமிச்சை பழம் ஓட்டை போட்டு 9 மிளகு வைத்து எப்பயுமே நீங்கள் வழிபடுங்க. அதுக்கப்புறம் அதை ஒரு நாள் தொடர்ந்து நீங்கள் வைக்கணும், ஒரு 12 நாள் வைங்க.
அது வச்சு நீங்கள் எடுத்து உங்கள் தலையை சுற்றிட்டு நீங்கள் வந்து ரோட்டில் போட்டுடணும். அந்த மாதிரி தொடர்ந்து செய்யுங்க. உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது, எந்த தோஷங்களும் வராது, எதிரி தொலைகள் இருக்காது, எதிரிகளே இல்லாமல் போயிடுவாங்க, உங்கள் முன் சரணடைவார்கள், நல்ல தோஷங்கள் எதுவுமே வராது, செய்வினை பாதிப்புகள் எதுவுமே இருக்காது. சக்தி வாய்ந்த பரிகாரம் செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் பாராகியம்மனோட அருள் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சக்தி வாய்ந்த வாராகியம்மன் பரிகாரங்கள். வசம்பு வந்து வசம்பு மாதிரி ஒரு நல்ல ஒரு மூலிகை வந்து கிடையாது. வசம்பு வந்து பேர் சொல்லக்கூடாது, எதிரிகளை வாயடைக்க வைக்கக்கூடியது. இந்த வசம்பு வந்து நீங்கள் எப்பயுமே நிலைவாசலில் ஒரு 7 மஞ்சத்தூணில் கட்டி நீங்கள் கட்டுவது சிறப்பு. அம்மன் பாதத்தில் வைத்துட்டு நீங்கள் ஒரு பேக்கெட்டில் வச்சுட்டு போகிறதும் சிறப்பு. நல்ல ஒரு பணவரவு இருக்கும், தோஷங்கள் அண்டாது, பிணிகள் அண்டாது, நல்ல ஒரு சக்திகள் கொடுக்கக்கூடியது இந்த வசம்பு. நீங்கள் எப்பயுமே பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. இதெல்லாமே வந்து நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். வாராகியம்மனோட அருள் நிச்சயம் உங்களுக்கும் இருக்கும், உங்கள் குடும்பத்தாருக்கும் இருக்கும், நல்லதே நடக்கும்.